எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம விடியில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் நாத்தனார் ஊர்லேருந்து வந்துருக்குறாங்க, திருப்பூரில் இருக்கிறாங்க. இன்றைக்கி மதியானம் தான் வந்தாங்க. நான் மாமியும் அவ்வளோ ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா வந்துருக்காங்கன்ட்டு. அப்புறம் நம்ம மாமியும் இப்போ தான் கிளம்பி வந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து புரியல, உங்கள் ஆத்தாவை தாங்க சொன்னேன், மாமிங்கள்லாம் அவங்கன்ட்டு. உனக்கு என்ன வேணும்? இவங்க யாரு? அத்தை பேர் சொல்லு. ஒரு சில பேருக்கு வந்து கேப்பீங்க, உங்க வீட்டுக்காரங்களோட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்ட்டு. எங்க வீட்டுக்காரங்க ஒரே தங்கச்சி தான், ரெண்டு பேர் தான். இன்னைக்கு நைட்டு டிஃபன் வந்து இட்லி தான் இப்ப சமைக்க போறோம். இவங்கதான் எங்க நாத்தனார். பேர் வந்து ஜென்னி. பபுளுன்னே சொல்லக்கூடாதான் சொல்லுங்க. பேர் பபுளு. அங்க ஸ்கூலுக்கு போனாலும் பபுளுன்னு தான் வருது சிரிக்கிறாங்க. இந்த கண்ணாடி வாங்கினதுல பாத்தீங்கன்னா, பபுளு ஸ்கூல் போயிட்டு வந்தோம்னா பவுடர் அடிச்சா கண்ணாடி மாட்டிக்கிறதா வேலை. டியூஷன் போயிட்டு வந்தோம்னா அதே போலதான். டியூஷன் கண்டுபிடியா? சரி வாங்க, இப்போ டிஃபன் செய்ய போகிறோம், பார்க்கலாம் என்னால் சமைக்கிறான்ட்டு. மத்தியானமே பேசிக்கிட்டு இருந்தோம், டீ போட்டு சாப்பிட்டு இப்ப நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிடலாம். சாயந்திரம் பாயசம் குளிக்கிறதுக்கு பிளேட் எடுத்துட்டு ஸ்பூன் எடுத்துட்டு சாப்பிடறதுக்கு மிளகாய் தூள் அரைக்கணும், தனி மிளகாய் தூள், குழம்பு மசாலா, அப்புறம் வந்து இந்த பருப்பு வகையெல்லாம் நிறைய வாங்கணும். மறுபடியும் மொத்தமா வாங்கிட்டு வந்து எல்லாமே டப்பாலாம் கிளியர் பண்ணிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து டப்பாலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். இப்ப எல்லாமே தீர்ந்துட்டு மறுபடியும் எல்லாமே புதுசா வாங்கி தட்டில வைக்கணும். இட்லிக்கு சைட் டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி வைக்கிற குழம்பு தான் உங்களுக்கு டென்ஷன் ஆகும் பாக்குறப்போ. இங்க பாருங்க, சிக்கன் குழம்பு தான் வச்சிருக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இட்லி எடுத்து ஊத்திருக்கிறேன். சாதம் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சமா சாதம் எடுத்து வச்சிருக்கிறேன். அது வந்து மத்தியானம் சமைச்ச சாப்பாடு. இந்த பாத்திரம் வந்து பபுளு சகாஸ் வந்து ஸ்கூல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. காமராஜர் ஐயா பிறந்த நாளுக்கு வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க, அதுக்கு வந்து பிரைஸ். அவங்களுக்கு ஒரே மாதிரிதான் ரெண்டு பேருக்குமே, சகாஸுக்கும் பபுளுக்கும். இட்லி ரெடி ஆயிட்டு.
சிக்கன் குழம்பு, தேங்காய் சட்னி பசங்களுக்கு, வீட்டிலாம் ஊற்றி எடுத்துட்டேன். அப்போ வந்து சாப்பாடு கொடுக்க போகிறேன். இட்லியே தோசை ஏதாலும் சாப்பிடணும். இப்ப வரும் இட்லிக்கு வந்து சிக்கன் கிரேவி வச்சிருக்கு. இட்லிக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இட்லி, சிக்கன் கிரேவி, தேங்காய் சட்னி, இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு, நைட் சாப்பாடு. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பிடுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மகேஷ் சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க.